வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ட்ரெடிஷ்னல் சௌராஷ்டிரா கிச்சனின் 125வது ரெசிபி. இன்றைக்கி நம்ம காரசாரமான இஞ்சி மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறத பார்க்க போகிறோம். மாங்காய் சூப்பராக எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இஞ்சி மாங்காய் கால் கிலோ எடுத்துருக்கோங்க. இது வந்து பார்க்குறதுக்கு இஞ்சி மாதிரி இருக்கும், ஆனால் காரம் இருக்காது. மாங்காய் வாசனை இருக்குங்க, ஆனால் இதில் புளிப்பு இருக்காது. இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. எலுமிச்சம்பழம் 5, பச்சை மிளகாய் 5, கல்லுப்பு இந்த கப்பளவுக்கு 1 கப் எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம இஞ்சி மாங்காயில் இருக்கிற தோலை சீவிக்க போகிறோம். நல்லா கழுவிட்டு இப்போ நம்ம தோல் சீவிட்டுருக்கோம். இப்போ நம்ம இந்த தோல் சீவிட்டுருக்கும் போது சமயத்துலேயே நமக்கு வந்து மாங்காய் வாசனை செம்மையாக வரும். இந்த இஞ்சி மாங்காய் சாப்பிட்டா வயிறு சம்மந்தமான தொந்தரவுகள் எதுவுமே இருக்காது. அதனால் மறக்காமல் நீங்களும் இந்த ஊறுகாவை ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்த இஞ்சி மாங்காவை தோல் உரித்து இந்த மாதிரி ஆக்கிட்டோம் நம்ம. இதே மாதிரியே நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா இஞ்சி மாங்காயும் இந்த மாதிரி சீவி வச்சாச்சு, தோல் சீவிட்டோம். இப்போ நம்ம இதை துருவ போகிறோம். கேரட் துருவன மாதிரியே இதையும் நம்ம வந்து துருவி வச்சுக்க போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக துருவி வச்சுக்கிறோம். இதே மாதிரியே ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து துருவி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் துருவி வச்சாச்சு. எலுமிச்சம்பழத்தையும் பச்சை மிளகாயையும் இங்கே காட்டியிருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. எலுமிச்சம்பழம் கட் பண்ணும்போது கொட்டை எடுத்துருங்க. கொட்டை எடுத்துட்டு சார் வரும், அந்த சாரை வந்து நம்ம ஊறுகாய் வைக்க போகிறோம், அதனால் அதை எடுத்துடாதீங்க. உப்பு வந்து நம்ம கல்லுப்பு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி ஃபைன் பவுடரை அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்து அதில் நம்ம துருவி வச்சுருக்கிற இஞ்சி மாங்காவை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து அப்புறமா ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட்டை நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அது ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்ச எலுமிச்சம்பழத்தை சாரோடைய சேர்த்துடுறோம். நம்ம எலுமிச்சம்பழத்தை தோலோடையே சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம மெதுவாக ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட்டாக சேர்த்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டான பச்சை மிளகாயை இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோடனே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். அதாவது நம்ம காட்டியிருக்கிற உப்பு பவுலில் எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த உப்பை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன் ஸ்மால் இன்ஃபர்மேஷன் இருக்குலே, இதை நம்ம வந்து ஒரு 2 நாளையே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அந்த புளிப்பு எல்லாம் இறங்கி செம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே மாங்காய் சாப்பிட்ட மாதிரியே இருக்குங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே அந்த காரம் இறங்கியிருக்கும் சாப்பிட்றப்போ, அம்மா அதோட சுவையே செம்மையாக இருக்குங்க. அவ்வளோதான் நண்பர்களே, இப்போ நமக்கு இஞ்சி மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு ஜாடியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பண்ண அன்னைக்கு இப்படி இருக்குது. 3 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜாடியில் எடுத்து வச்சிட்டோம். பாருங்கள் சூப்பராக இருக்குது. இன்னொரு 3 நாளுக்கு அப்புறம், அதாவது 1 வாரக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக தண்ணியெல்லாம் ஊறி செம்மையாக இருக்குது. பாருங்கள், நம்ம இந்த ஸ்பூனை வந்து அதிலே வச்சிடக்கூடாது, வச்சா அது வந்து கெட்டு போயிடும். நம்ம வந்து ஈர ஸ்பூன்லாம் போடக்கூடாது, ஈர ஸ்பூன் போட்டால் அது கெட்டு போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு ட்ரெடிஷ்னல் சௌராஷ்டிரா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வயிற்றில் பசி, நாவில் ருசி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.